ஹலோப்பா. ஆ சொல்லுப்பா. உனக்கு ஒரு 1000 அனுப்பிச்சிருப்பா. எதுக்குப்பா 1000? பாஸ் எடுக்கணும்ப்பா. என்ன ட்ரெயின் பாஸா பஸ் பாஸாப்பா? பப்ஜில ராயல் பாஸ் எடுக்கணும்ப்பா. எடு செருப்ப நாய். எனிமீஸ் அஹெட். பப்ஜி அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. பப்ஜி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் அப்படின்னா அது பப்ஜி தான். பப்ஜிக்கு நம்ம எப்படி அடிக்ட் ஆகிறோம், அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பப்ஜி பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படின்றது தான் பப்ஜியோட ஃபுல் ஃபார்மு. இதை உருவாக்குனவர் வந்து பிரெண்டன் கிரீஸ் அப்படின்றவர். இவர் வந்து அயர்லாண்டை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள சிட்டியில் நிறைய இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிற அந்த கம்பெனிக்கு தேவையான ஃபோட்டோகள்லாம் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி தான் இருந்தார். இவர் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப படிக்கக்கூடிய பையன்லாம் கிடையாது, ஒரு இன்ட்ரோவெர்ட் தான். அவர் பெருசாக யாருக்குமே பேச மாட்டார், தான் ஒன்று தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருப்பார். இவரை வந்து அதிகமாக யாருக்குமே பிடிக்காது. இவர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேலே காதல் வயப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து இவர் நான் வேலையை பார்க்குறத விட அதிகமாக படங்கள் அதிகமாக அவர் பார்ப்பாராம். அது மட்டும் இல்லாமல் கேம் எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பாராம். இது வந்து இவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காமல் ஒரு 30 வயசில் வந்து இவர் டிவைஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் வந்து எதுவுமே பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாலும் இவர் கேம் விளையாடுறது மட்டும் விடவே இல்லை, கேம் விளையாடிக்கிட்டு இந்த மாதிரியே இருக்கார். ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறன்னா இவரே தனக்கு பிடிச்ச மாதிரி கேமுகளை உருவாக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக இவர் வந்து கோடிங் இவருக்கு எதுவுமே தெரியாது, சும்மா யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்து கோடிங்லாம் கற்றுக்கிட்டு சும்மா ஒரு கேமை உருவாக்கி இவர் விளையாட ஆரம்பிக்கிறார். இவர் விளையாடுறது மட்டும் இல்லாமல் இதை பப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணி வராரு. இதை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுற கேம்களை இவர் விளாட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் விளையாடிட்டு உங்கள் கேம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்கள்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு கம்பெனி சோனி கம்பெனி வந்து உங்கள் கேமெல்லாம் நல்லா இருக்குது, நான் விளாட்றேன், ஸோ வந்து உங்கள் கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வேலை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ஹையர் பண்ணி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இவர் பண்ண கேமெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு வந்து எந்த ஸ்கோப்புமே இல்லை, சும்மா வருவார், இந்த மாதிரி கேம் இவர் சொல்கிற ஐடியாவை அவங்க கேட்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஏதோ உப்புக்கு சப்பா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவர் இருந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து அந்த கேம் விளையாடலாம் பிடிக்கவே இல்லை. இது போக இன்னொருத்தவர் வந்து இவருக்கு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. ஒரு நார்மலாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மச்சான் இந்த கேம்லாம் அறியா செம்மையாக இருக்குதுல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்போம்ல, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிம் அப்படின்றது தான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறாரு கொரியாவிலேருந்து. கிம் அவருக்கு மெசேஜ் பண்ணி நார்மலாக அந்த பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் சொல்கிறார், நான் ஒரு கேம் கம்பெனி வச்சுருக்கேன். கிம் சொல்கிறாரு, கேம் கம்பெனி வச்சுருக்கேன், நீ வந்து ஏன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே இவர் கொரியாவுக்கு கிளம்பி போகிறார். கொரியாவுக்கு கிளம்பி போகும்போது அவங்க மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆசையோ, நம்ம எப்படியெல்லாம் விளாடணும், இந்த கேம்னா இப்படி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் உருவாக்குறாங்க. 1 இயரில் நம்ம அந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 மேன் பவர் தான் இவர் கொடுக்குறாங்க. அந்த 30 பேர் வச்சுட்டு 1 இயரில் இந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குறாரு. அவர் உருவாக்குன அந்த கேம் தான் பப்ஜி அப்படின்ற அந்த கேமு. இந்த கேமு வந்து ரொம்ப பிரபலமாகுது. இந்த அளவுக்கு பிரபலமாகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, ரொம்ப பிரபலமாகி ரொம்ப உச்சத்தில் இருக்காங்க. இதுக்கு நம்ம ஏன் அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஒரு ரியல் வேர்ல்டே எப்படி இருக்கும், ஒரு நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறோம் ஒரு படம் பார்க்குறோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி ரியலாக இருக்கிற மாதிரியான ஒரு கேமை வந்து 4K குவாலிட்டியில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நார்மலாகவே நம்ம ஃபோன் நோண்டினோம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ வந்து பப்ஜி அப்படின்ற கேமில் வந்து ப்ளூ கலர் லைட் வந்து இருக்குமா, அந்த ப்ளூ கலர் லைட்டில் நார்மலாக பல கலர்கள் சேர்ந்து தான் ஒரு கலராக உருவாகும். அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து ப்ளூ கலர் இருக்கிறதுனால அதை பார்க்குறதுனால நம்மளுக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தூக்கம் வரலைன்னா என்ன தோணும், திரும்பி திரும்பி அந்த கேமை விளையாடுன்னு தோணும். நைட்டு தூக்கமின்மை அப்படின்றதே வந்து இந்த பப்ஜி கேமுக்கான ஒரு அடிக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பையன், ஒரு யங் பையன் அப்படின்னு அவனுக்கு என்ன பெருசாக ஆசை இருக்க போகுது, பசங்களோட ஜாலியாக ஊர் சுற்றணும், விளாடணும், கிரிக்கெட் விளாடணும், கிரவுண்டுக்கு போகணும், இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு விளையாடக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அதனால வந்து பெருசாக நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மோஸ்ட்லாக நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நம்ம சோம்பேறியாக இருப்போம். நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, பசங்களோட பேசிக்கிட்டே விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு கேம் இருக்கும்போது அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகாதான செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்ததுனால தான் பசங்க எல்லாருமே சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அவனை போட முச்சு அவனை போட முச்சான்னு சொல்லிட்டு நார்மலாக உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கனால வந்து இதுக்கு ஒரு அடிக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள லெவல்கள், கோல்டன் லெவலில் அந்த மாதிரி நிறைய லெவல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கோல்டில் இருக்கான், நீங்கள் சில்வரில் இருக்கீங்கன்னா அவனை எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்ற தாட்டு தான் நமக்கு வரும். ஸோ அந்த தாட்டுனாலே எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் அதை திரும்பி 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 டைம் போகிறதும் தெரியாது, விளையாடிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து அந்த லெவல்களும் ஒரு காரணமாக இருக்குது. உருவாக்கி இருக்க விதம் தாங்க அது வந்து நம்ம
நம்ம பார்க்கும்போதே ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டாக இருந்தாலும் அதில் ரியல் வேர்ல்டு மாதிரி இருக்கும். அதில் நம்மளை யாராவது சுட்டுட்டா கூட உண்மையிலே நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வர மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த வந்து விஷுவல் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ரியலாக இருக்கிறதுனால தான் மோஸ்ட் அடிக்ட் ஆகுறாங்க அதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்ஜி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபாலோ பண்ணியிருப்பீங்க பேஜ், அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியமாக அதில் வந்து அதில் வர அந்த போஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் வந்து நான் பப்ஜி விளாட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பப்ஜிகளால் பாதிக்கப்பட்ட சில ஃபேமிலி இருக்கும், சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த வீடியோலாம் ஆன்லைனில் இருக்கும், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ நம்மளும் இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்களை வந்து பப்ஜியால் பாதிக்கப்பட்டவங்க வீடியோக்களை எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கனாலே அந்த பயத்தில் நீங்கள் மோஸ்ட்லி போக மாட்டீங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, பப்ஜி நான் அன்றைக்கி வந்து நான் விளாட மாட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பெனிஃபிட் இருந்தால் நம்ம அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நான் உனக்கு 100 தரேன், நீ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுவோம். அது மாதிரி பப்ஜி நான் அன்றைக்கி ஃபுல்லாக விளாட மாட்டேன், நான் விளாட்லன்னா எனக்கு நீங்கள் ட்ரீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுகிறதாலும் சரி, ஃபேமிலிகிட்ட சொல்கிறாலும் சரி, நீங்கள் நான் பப்ஜி இன்னைக்கு ஃபுல்லாக விளாட்லாம், நீ எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட இன்றைக்கி பப்ஜி விளாட்லன்னா அதை விட்டு விலகி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரிலீஃப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி புக்ஸ் நிறையா படிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க புத்தகங்கள் இந்த மாதிரி புக்கங்கள்லாம் படிங்க. நைட்டு கூட உங்களுக்கு தூக்கம் வரலனா புத்தகங்கள் படித்தா நிறைய தூக்கம் வரும். புத்தகங்கள் படிப்பை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா பப்ஜிலேருந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி, எந்த கேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் ஹை அப்பா. நன்றி.